அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அடிக்கடி கேட்டு இனி கேட்க வாய்ப்பு இருக்கிற கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இனி வர நாட்களில் 50-50 கொஷின்ஸ் நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஒரு சின்ன டிப்ஸு, கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸை வந்து மேட்ச் பண்ணி படிங்க. ஏதாவது ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் படித்த ஞாபகம் வருதா அப்படின்னு நினைவுபடுத்தி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். உங்களுக்கு கொஷின்ஸ் மார்க் எடுக்கிறதுக்கு, டார்கெட் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வாங்க இன்றைக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. முகவுரை எந்த சட்டத்திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? 42வது சட்டத்திருத்தம். இந்தியாவில் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். சம ஊதிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1976. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திடாத உலோகம் எது? இரும்பு. அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார்? இல்துமிஸ். தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1565. இரண்டாவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? வைசாலி. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு என்ன? 1602. மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும்? திங்கட்கிழமை. ஊர்மன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும்? 4. இந்த கொஷின்ஸ்க்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த ஊர்மன்ற கூட்டங்கள் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 4 முறை நடைபெறும். அதாவது ஜனவரி 26 குடியரசு தினம் அப்போ, மே 1 தொழிலாளர் தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இந்த 4 தினங்களில் தான் ஊர்மன்ற கூட்டங்கள் நடைபெறும். ஊராட்சி தலைவர் வந்து ஊராட்சிக்கு வந்து அது தலைமை தாங்கி நடத்துவார். அதே பேரூராட்சியாக இருந்தால் பேரூராட்சி தலைவர் வந்து ஊர் மக்களை கூட்டி அங்கே மக்களுக்கு ஏற்படுற குறைகளை வந்து தீர்த்து வைப்பார். இந்த ஊர்மன்ற கூட்டங்கள் வந்து வருடத்திற்கு 4 முறை நடைபெறும். ஐநா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 24. ஈரான் ஈராக் போர் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? 1988. பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கும் நாடு எது? இந்தியா. சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் என்ன? லூனா 3. உலகின் நீண்ட முதல் கடற்கரை எது? மியாமி. ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு எவ்வளவு? 4 நிமிடம். புவிக்கருவின் வெப்பநிலை எவ்வளவு? 5000 டிகிரி செல்சியஸ். அதே சூரியனோட மையப்பகுதி வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். கரு மையப்பகுதி இது ரெண்டுமே ஒன்று தான். சம இரவு பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் இது? மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? JM Keynes. சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? அமெரிக்கா. இந்திய பணத்தின் குறியீட்டை கண்டறிந்தவர் யார்? உதயகுமார். திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1950. தமிழ் வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 2007. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? ஆனைமலை. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? கல்லணை. தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1882. நந்ததேவி உயிர்கோள காப்பகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? 2004. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். ராயல் வங்காள புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா எது? மானஸ். இந்தியாவின் 27வது மாநிலம் எது? உத்தரகாண்ட். போர்ச்சுகீசியர்கள் முதலில் வந்திறங்கிய மாநிலம் எது? கேரளா. இந்திய ரிசர்வ் வங்கி எங்குள்ளது? மகாராஷ்டிரா. டைனமைட் கண்டுபிடித்தவர் யார்? ஆல்பர்ட் நோபல். வைட்டமின் B2வின் வேதிப்பெயர் என்ன? சைனகோபாலமின். தொண்டை வலியை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது? ஸ்பெட்ரோகாக்கஸ். கேரள புத்திரர்கள் எனப்படுபவர் யார்? சேரர். அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு எது? அமெரிக்கா. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மைக்கேல் பாரடே. ஊசல் கடிகாரத்தை உருவாக்கியவர் யார்? கிறிஸ்டியான் ஹைஜென்ஸ். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆம்பியர். வேதியியலின் தந்தை யார்? ராபர்ட் பாயில். பித்தநீரில் உள்ள அமிலம் எது? கோலிக் அமிலம்.
தீப்பற்றாத மரம் எது? செம்மரம். வைட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பெரிபெரி. பிரையோபைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. ரிக்ஸியா. செல்லை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் குக். HIV என்னும் வைரஸை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் கேலோ. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூஸாக 50-50 கொஸ்டின்ஸ் வீடியோவாக அப்லோட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.